வரலாற்றில் உங்களுக்கு சொல்கிறேன், உலக வரலாற்றை திரும்ப திரும்ப படிப்பவன் தான், உலகத்தில் அரங்கேறி அத்தனை புரட்சிகளையும் விரும்பி விரும்பி வாசிப்பவன் தான். உலகத்தில் எந்த இராணுவமாக இருந்தாலும் அந்த இராணுவம் ஒரு நாட்டிற்குள்ளே நுழைந்தால் எதிரி படைகளோடு போராடுவதோடு நிற்காது. பெண்களை கற்பழிப்பதிலேதான் தன்னுடைய வீரத்தை அது முதலிலே காட்டும். பெண்களை கற்பழிப்பதில் ஈடுபாடு கொண்டது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இராணுவங்கள். தனிநபர் ஒழுக்கத்திற்கு மரியாதையே கிடையாது எந்த இராணுவத்திலும். எனக்கு தெரிய உலக வரலாற்றிலேயே ஒரு இராணுவ கட்டுமானத்தை உருவாக்கிய பிரபாகரன் தலைமையிலேதான், யோசியுங்கள் யோசியுங்கள், பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் சிங்கள இராணுவ வெறியர்களால் கற்பு சூறையாடப்பட்டது. அவருடைய சுக்கிலத்தை வன்புணர்ச்சியின் மூலமாக செலுத்தி கலப்பு இனத்தை உருவாக்க முயன்றார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய வரலாற்றில் மனித வெடிகுண்டை வைத்து பிரபாகரன் அவனை அழித்தார் இவனை அழித்தார் என்றெல்லாம் பேசுகிறோமே, ஒரு விடுதலை புலி என்றாவது ஒரு நாள் இந்த 25 ஆண்டு கால நீண்ட நெடிய போராட்ட களத்தில் ஒரு சிங்கள பெண்ணை கற்பழித்தான் என்று நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? ஒரு சிங்கள பெண்ணை கற்பழித்தான் என்று சுட்டிக்காட்ட முடியுமா? பிறன்மனை நயத்தல் என்பதுதான் வள்ளுவன் எதிர்த்தது. வள்ளுவனுக்கு சிலை வைத்தால் போதாது நண்பர்களே. வள்ளுவம் சொல்லுகிறபடி வாழ்க்கையை அமைத்தவர்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய தலைவர்கள்? ஒழுக்கத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் கேட்கிறேன். ஆனால் பிரபாகரனுடைய படையிலே இருக்கக்கூடியவன் மது அருந்தக்கூடாது. பிரபாகரன் படையிலே இருக்கக்கூடியவன் கற்பழிப்பு என்ற ஒன்றை செய்தால் மரண தண்டனை தான் அவனுக்கு உள்ள தீர்ப்பு. பிரபாகரனுடைய படையில் 2 தவறுகளுக்கு தான் மரண தண்டனை. ஒன்று காட்டி கொடுக்கிற துரோகத்திற்கு மரண தண்டனை, அடுத்து மாற்றான் மனைவியை கவர்ந்தாலோ வேற்று பெண்ணை கற்பழித்தாலோ குறைந்த தண்டனையே கிடையாது, மரணம் தான் அவனுக்கு. ஒழுக்கம் சார்ந்து நின்றவனடா பிரபாகரன். பிரபாகரனுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஒழுக்கத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஒழுக்கம் சார்ந்து நின்றவன். சாதி வெளிப்படுத்த ஈழத் தமிழர்களிடையே சாதியே இல்லாமல் ஒரு புரட்சியை உருவாக்கி படை அமைத்தவன். எனவே பிரபாகரன் உலகத் தமிழர்களின் தலைவர் என்று சொல்லுங்கள். நான் கேட்டுக் கொள்கிறேன், தமிழின தலைவர் கலைஞரா? நான் கேட்கிறேன், பதவியில் இருக்கிற பொழுது இனப்பற்று